குடியரசு தின விழாவின் அலங்கார ஊர்திகள் அணிவகுக்கிறது. தமிழர்களின் விழா மரபில் மங்கள இசை முக்கியமானது. தமிழ் கலாச்சாரத்தில் அனைத்து துவக்க நிகழ்ச்சிகளிலும் நாதஸ்வரம், தவில் மற்றும் வீணை முதலான இசைக்கருவிகளுடன் இசைக்கப்படும் மங்கள இசை நம் பாரம்பரியத்துடன் இணைந்தது. அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் முதலாவதாக தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்களின் இசையில் நாதஸ்வர ஊர்தி மங்களகரமான அணிவகுப்பினை துவக்குகிறது. இசைக்கு நடனநயம் புரிபவர்கள் திருமதி சுதா சுவர்ணலட்சுமியின் பரதநாட்டிய குழுவினர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு. வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற பாரதிதாசனின் வீர வரிகளுக்கு கட்டியம் கூறும் தமிழர்களின் வீர மரபை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் விடுதலை போரில் தமிழகத்தின் பங்களிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தும் வகையில் நமது வீர தியாகத்தின் பெருமையை சொல்லும் அலங்கார ஊர்திகள். முதல் ஊர்தியின் முகப்பில் கம்பீரமாக காட்சியளிப்பது வேலூர் கோட்டை. தான் இழந்த நாட்டை வென்ற ஒரே ராணி வீரமங்கை வேலுநாச்சியார். வீரப்பெண் குயிலி, ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரது படை தளபதி வீரன் சுந்தரலிங்கம், ஆங்கிலேய படைகளை தனியாக சென்று அழித்த ஒண்டி வீரன், இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனை வெளியேறி என்று முதன் முதலாக வீரமுழக்கமிட்ட பூலித்தேவன், ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை எதிர்த்த மாவீரன் அழகு முத்துக்கோன், மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியோர் வழிபட்ட காளையார் கோயில் கோபுரம் ஆகியவற்றை விளக்குகின்ற வகையில் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த அலங்கார ஊர்தியில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தனது புரட்சிகர கவிதைகளால் விடுதலை வேள்விக்கு வித்திட்டவர். நம் நாட்டின் விடுதலைக்காக மட்டும் போராடாமல் சமூக விடுதலைக்காகவும் பெண்களின் விடுதலைக்காகவும் போராடிய மகாகவி பாரதியார் தன் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் அர்ப்பணித்து ஆங்கிலேயரின் கப்பல் வணிகத்திற்கு போட்டியாக சுதேசி கப்பல் கம்பெனி எனும் பெரும் கனவை நிறைவேற்றி ஆங்கிலேய அடக்குமுறையை எதிர்த்ததால் இரட்டை தீவாந்திர தண்டனை பெற்ற பாபு சிதம்பரனார் சிறையில் செக்கிழுக்கும் காட்சி. கள்ளுக்கடை மறியல் உள்ளிட்ட விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு சமூக சீர்திருத்தத்திற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் தீண்டாமையை வேறறுக்க பாடுபட்டவருமான தந்தை பெரியார், ஒத்துழையாமை இயக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மூதறிஞர் ராஜாஜி, ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் விடுதலை போராட்ட தியாகியாகவும் விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தனது 16வது வயதில் முதல் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை தண்டனை அனுபவித்த கர்ம வீரர் காமராஜர், தியாகசீலர் கக்கன், சமூக சீர்திருத்த செயற்பாட்டாளர் ரெட்டைமலை சீனிவாசன், இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட வாஞ்சிநாதன், வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்திய நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று தீரன் சின்னமலை, சட்ட மறுப்பு இயக்கம் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு தாக்குதலுக்கு ஆளான போது கையில் கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்த திருப்பூர் குமரன், புரட்சியாளர் வாவேசு ஐயர், கண்ணியமிகு காகிதயமில்ல ஜே சி குமரப்பா ஆகியோரின் புகழின் வெளிப்படுத்தும் நோக்கில் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது.